பதினெண் சித்தர் போற்றி, குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது போகர் சித்தர் அருளிய கடுக்காய் கற்பம் உண்ணமுறை என்னன்றதை பார்க்குறோம். கடுக்காய் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் சாப்பிட்டுருக்க ஒரு விஷயந்தான். இது எப்படி உண்ணணும் அப்படின்ற ஒரு முறை, எத்தனை நாள் உண்ணணும், அளவு என்ன, இது எதுவுமே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையில் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது போகர் அவர்கள் வயதுக்கு தக்கபடி எந்த கடுக்காயை சாப்பிட்ணும், எத்தனை நாள் சாப்பிட்ணும், இது எல்லாமே தெளிவான முறையில் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த பாடல் நம்ம பார்க்குறோம். கடுக்காய் சாப்பிட்டால் நல்லது, கடுக்காய் சாப்பிட்டால் இதாகும் அதாகும், உடலுக்கு நல்லது, 48 நாள் சாப்பிட்ணும், அப்போ தான் எந்த மருந்தாலும் வேலை செய்யும், இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள் எவ்வளோ நாட்டில் இருக்குது. கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கிறது, பாலில் கலந்து குடிக்கிறது, தேனில் கலந்து குடிக்கிறது, சுடுதண்ணில் கலந்து குடிக்கிறது, வெறும் வயிற்றில் கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை எவ்வளோ பேர் செய்கிறாங்க. அதுக்கான சுத்தி முறை என்று உண்டு. சுத்தி என்றால் க்ளீன் பண்ணுறது. இது ஒரு சித்தர் வந்து அகத்தியர் சொல்லியிருக்கார். சுக்குக்கு அகநஞ்சு, கடுக்காய்க்கு புறநஞ்சு. இதில் நஞ்சுன்றது விஷம் அப்படின்னு ஒரு பொருள். இதை தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்போ கடுக்காய் விஷமா? அப்படி இல்லை. நாட்டு மருந்து சாப்பிடும்போது எதனா சைடு எஃபெக்ட் வருங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது இதோட சாப்பிட்டிங்கன்னா தான் சைடு எஃபெக்ட், இல்லைனா இல்லை. அகநஞ்சு புறநஞ்சுன்றது சுக்கு பயன்படுத்தும் போது மேலே இருக்க தோலை எடுத்துடுறோம், அது அகம்ன்றது வெளியே இருக்க தோல். கடுக்காயை பயன்படுத்தும் போது புறத்தில் இருக்கக்கூடிய விதையை எடுத்துடுறோம், அந்த விதையை எடுத்துட்டோன்னா அது சுத்தமாயிடுது. அதன் பிறகு அது பொடி செய்து பயன்படுத்துவது நல்லது. இன்னும் சிலர் பிஞ்சு கடுக்காய் தான் நல்லது, முற்றிய கடுக்காய் நல்லது, இப்படியும் பல பேச்சுகள் உண்டு. முற்றிய கடுக்காயை உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு அதன் பிறகு அரைத்து பொடி செய்து சாப்பிடுது தான் கடுக்காய் உண்பதற்கான முறை. இப்போ நம்ம போகர் அவர்கள் அருளிய கற்பம் எப்படி உண்ணும் என்ற முறையை பார்ப்போம். அதற்கான பாடல் ஆதாரம் ஆம்பென்ற வயசங்கே 20 ஆகில் ஆச்சரியம் கடுக்காயை 20 நாள் கொள். மோமென்ற வயதங்கே 30 ஆகில் முயற்சியால் 25 நாள் கொள். நாம் என்ற வயதங்கே 40 ஆகில் நலமாக 30 நாள் கடுக்காய் கொள்ளு. தேமென்ற வயதங்கே 50 ஆனால் திறமாக 35 நாளே. நாளான வயதங்கே 60 ஆகில் 40 நாள் கடுக்காயை ஒண்டுவாணி. 7ஆன வயதெங்கே 70 ஆகில் ஏத்தமாய் 45 நாள் கோள். தாளான வயதெங்கே 80 ஆகில் சதிரான 50 நாள் கடுக்காய் கொள்ளு. தேளான 80ன் மேல் சித்தி இல்லை, திறமறிந்து இப்படியே கற்பம் கொள்ளே. இதை கற்பமாக நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காய கற்பம் முறைப்படி உள்ளே வந்துட்டிங்கன்னா எத்தனை நாள் சாப்பிடலான்றதுக்கான பாடல் ஆதாரம் இது. சிலருக்கு புரியாது, அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். ஆமன்றங்க வயசு அங்கே 20 ஆகில் ஆச்சரியம் கடுக்காயை 20 நாள் கொள். 20 வயது இருந்தால் 20 நாள் சாப்பிட்ணும். மோமன்ற வயதங்கே 30 ஆகில் முயற்சியால் 25 நாள் கொள். 30 வயதானால் 25 நாள் சாப்பிடணும். நாம் என்ற வயதங்கே 40 ஆகில் நலமாக 30 நாள் கடுக்காய் கொள்ளே. 40 வயதானால் 30 நாள் சாப்பிடணும். தேமன்ற வயதெங்கே 50 ஆனால் திறமாக 35 நாளே. 50 வயதாயிருந்தால் 35 நாள் சாப்பிட்ணும். நாளான வயதெங்கே 60 ஆகில் 40 நாள் கடுக்காயை ஒண்டுவாணி. 60 வயதில் 45 நாள் சாப்பிட்றோம். 7ஆன வயதெங்கே 70 ஆகில் ஏத்தமாய் 40 நாள் கொண்டு வாணி. 70 வயதானால் 45 நாட்கள் சாப்பிட வேணும். தாளான வயதெங்கே 80 ஆகில் சதிராக 50 நாள் கடுக்காய் கொள்ளு. 80 வயதானால் 80 நாள் சாப்பிட்டு வரணும். தேளான 80ன் மேல் சித்தி இல்லை, 80 வயதிற்கு அப்புறம் இந்த கடுக்காயை உண்பதால் எந்த விதமும் பிரயோஜனமும் இல்லை, சித்தி இல்லை என்பது பயன் தராது என்று பொருள் உண்டு. இப்போ 20 வயது சொல்லியிருக்கீங்க, 30 வயது சொல்லியிருக்கீங்க, 40 வயது சொல்லியிருக்கீங்க, எனக்கு 25 அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். 30 வயது இருக்கவங்க 25 நாள் சாப்பிட்றோம், 40 வயது இருக்கவங்க 35 நாள் சாப்பிட்றோம், 10 வயதுக்கு வந்து 25 நாள், 30 வயசில் 25 நாள், 40 வயதில் 30 நாள் அப்படின்றப்போ
அந்த 5 நாட்கள் கூடுது. அந்த 5 நாளை வந்து உங்கள் வயதுக்கு தக்கபடி கூடியோ குறைத்தோ சாப்பிடுவது நல்லது. இப்போ எனக்கு 65 அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 ஆகில் 40 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60 வயசில் 40 நாள் சாப்பிட்றோம், 70 வயதில் 45 நாள் சாப்பிட்றோம், 10 வருஷத்துக்கு 5 நாள் கூடுது. 10 வருஷத்துக்கு 5 நாள் கூடுனா கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், 10 வயசுக்கு 5 நாள்னால் 20 வயசுக்கு 10 நாள் கூடும். இப்போ உங்களுக்கு 2 வயசு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 1 நாள் கூட்டி கொண்டால் போதுமானது. இது சரியான முறை. இது எந்த கடுக்காயை சாப்பிடலாம், கடுக்காயில் விதவிதமான கடுக்காய்கள் உண்டு. இது எந்த கடுக்காயங்க சாப்பிட்ணும், ஒவ்வொருத்தர் சேங்கடுக்காயின்னு சொல்கிறாங்க, சிலர் பிஞ்சு கடுக்காயின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வழிமுறையும் இதில் உண்டு. அதற்கான பாடல், தயையான கருங்கடுக்காய் கிடைக்காவிட்டால் சமரசமம் பொறுக்கடுக்காய் தூளாய் பண்ணி அயையான ஆணி முதல் ஆடி ரெண்டும் அரிதான வெள்ளத்தினுடனே கொள்ளு பிழையான ஆவணியும் கன்னிதானம் பெரிதான இந்து புல் கால் கூட்டி கூட்டு குயையான அமுரிதனில் கலக்கி கொண்டால் கொடியதொரு ஆமமெல்லாம் கழன்று போமே கழன்று போம் அற்பிசியும் கார்த்திகையும் கலந்துமே சர்க்கையினுடைய கொள்ளு மழம் அறுப்போம் மார்கழியும் தை தினத்தும் மாசற்ற சுக்கு கிஷாயத்திற்கொள்ளு தழன்றுப்போம் மாசு பங்குனிக்கும் தானன் சமரசமாக அமுரிதனில் கலக்கி கொள்ளு திழன்றுப்போம் சித்திரை வைகாசிக்கும் தான் சிறு குறிஞ்சி தேன் தண்ணில் திரட்டி ஒன்று. எதில் சாப்பிடணும், பாலில் சாப்பிட்லாமா, தேனில் சாப்பிட்லாமா, நெய்யில் சாப்பிட்லாமா, வெண்ணெயில் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி விதமான கேள்விகள் வரும். அதற்கான ஆதாரப்பாடல் தான் இது. எந்த கடுக்காய், கருங்கடுக்காய் கிடைக்காவிட்டால் சமரசம் பொற்கடுக்காய் தூளாய் பண்ணி. கருங்கடுக்காயின்னு ஒன்று கிடைக்குது, அது கிடைக்காத பட்சத்தில் பொற்கடுக்காய் அது நாட்டு மருந்துகள் கிடைக்கக்கூடியது, அதை வாங்கிக்கிறோம். ஆணி முதல் ஆடி வரை ரெண்டும் வெள்ளத்தினுடனே கொள்ளு. ஆணி மாதம் ஆடி மாதம் இந்த 2 மாதங்களை சாப்பிடும்போது வெள்ளத்தினுடன் சேர்த்து சாப்பிட்றோம். ஆவணியும் கன்னிதானம் பெரிதான இந்து புல் கால் கூட்டி கொள்ளு. ஆவணி மாதம் மறுமாதமும் சாப்பிடும்போது இந்து உப்பு கடுக்காயத்தூளில் கால்வாசி கூட்டி சாப்பிட வேண்டியது முறை. ஐப்பசியும் கார்த்திகையும் சர்க்கரையினுடனே கொள்ளு. சர்க்கரை என்பது நாட்டு சர்க்கரை, சாதாரண அந்த வெள்ள சீன் என்று சொல்லக்கூடிய சுகர் இல்லை, நாட்டு சர்க்கரை. ஐப்பசியும் கார்த்திகைக்கும் இந்த 2 மாதங்களை சாப்பிடும்போது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றோம். மார்கழியும் தைக்குத்தானும் மாசற்று சுக்கு கஷாயத்திற்கொள்ளு. சுக்கு கஷாயம் சுக்கு தூள் பண்ணி பொடி செய்து கொதிக்க வச்சு 8 1/2 காய்ச்சி எடுத்துக்கிறோம். அதில் இதை வந்து கடுக்காய் தூள் பண்ணி வச்சதை கலக்கி குடிக்கிறோம். மார்கழியும் தைக்கும் இந்த 2 மாதத்துக்கு சுக்கு கஷாயம். மாசி பங்குனிக்கு தானும் சமரசமாக அமுரிதனில் கலக்கி கொள்ளு. மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த 2 மாதங்கள் வரும்போது அமுரியில் கலக்கி சாப்பிட்றோம். அமுரி என்பது பலவிதமான கருத்துக்கள் உண்டு. குழந்தைகள் சிறுநீர், கடல் நீர், உப்பு நீர், இளநீர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் இளநீரை பயன்படுத்துகிறது கொஞ்சம் சிறப்பான ஒரு விஷயந்தான். சித்திரை வைகாசிக்கும் தான் சிறு குறிஞ்சி தேன் தண்ணில் திரட்டி ஒன்று. சிறு குறிஞ்சி தேன் என்பது சிறு தேன் என்று சொல்லுவாங்க, கொசு தேன் சொல்லுவாங்க, இல்லை புத்து தேன் என்று 3 வழிகள் உண்டு. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கனாலே ஒரு 100 ml ஒரு தேன் குண்டில் கிடைக்கிறதே கஷ்டம்தான், அவ்வளோ சின்ன தேன் குண்டு அது. பாறை தேன் இந்த மாதிரி தேன்கள் இல்லாமல், கொம்பு தேன், மலை தேன் இல்லாமல், இந்த புற்று தேன் என்று சொல்லக்கூடிய சிறு தேன் இனங்கள் கிடைத்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கற்பம் சாப்பிடும்போது முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். பின்னாளில் வரக்கூடிய கற்பங்களிலுக்கும் இந்த தேனை தான் பயன்படுத்தணும். இதில் ஒரு சின்ன இந்த மாதங்களை மாற்றி சாப்பிட்டால்னா ஆகும் அந்த மாதிரி இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இதிலே உண்டு. இப்போ ஏப்ரல் மே அப்படின்னு வந்ததுன்னா சித்திரை வைகாசி அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ பார்த்திங்கன்னா வெயில் ஓவராக இருக்கும், அதிகப்படியான உஷ்ணம் வாய்ந்தது. அந்த நேரத்தில் நம்ம சித்திரை வைகாசிக்கும் தான் தேன், அந்த நேரத்தில் தேன் சாப்பிட்றோம். மார்கழி தை இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்கும், தாங்க முடியாத பனி. அந்த நேரத்தில் சுக்கு கிஷாந்த நீர் கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்போ மார்கழி மாதம் தேன் சாப்பிட்டா என்னாவும் வெள்ளம் சாப்பிட்டா என்னாவும் அந்த குளிருக்கு வந்து சுக்கு பயன்படுத்துவது சிறப்பு. அதன் துணை மருந்தாக சுக்க கஷாயத்தை பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி இந்த பாடல்கள் சின்னதாக இருந்தாலும் இதனுடைய அளவீடுகள் ரொம்ப ரொம்ப மிகப்பெரியது, பலனும் மிக அதிகமாக வாய்ந்தது. இதுக்கு பின் நீங்கள் கடுக்காய் பயன்படுத்த விரும்பினால், சாப்பிட விரும்பினால் காயக்கற்பம் பயிற்சி செய்தால் இந்த முறைப்படி பயிற்சி செய்யுங்கள். முறையான காயக்கற்பத்திற்கு இது வழிவகுக்கும். இது போகர் அருளியது. அடுத்த பதிவில் நாம் வந்து பார்க்குறது மிளகு கற்பம் எப்படின்றத பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். நன்றி.